என் ஹீரோ என் நண்பன் என் விக்ரம் கமல் தோளில் சாய்ந்த குஷ்பு நிகழ்ச்சி ரீசன்ட் கிளிக். நடிகர் கமலஹாசன் தோளில் சாய்ந்தபடி நடிகை குஷ்பு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்பொழுது தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். விக்ரம் படத்தின் வெற்றியை வெகு விமர்சையாக விருந்து வைத்து கொண்டாடியுள்ளார் நடிகர் கமலஹாசன். படத்தில் பணியாற்றியவர்களுக்கு பரிசு விருந்து என தனக்கு கிடைத்த லாபத்தை கொடுத்தவர்கள் கையுமாறு செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் 150 கோடி வசூலுடன் பாகுபலி 2 பாகத்தின் தமிழ்நாடு வசூலை கமலஹாசன் விக்ரம் படம் முந்தைய தகவல்கள் வெளியாகியுள்ளன. விக்ரம் படத்தின் சக்சஸ் பீட் நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிலையில் அதிகாரப்பூர்வமாக ஏகப்பட்ட பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை படத்தின் விநியோகஸ்தர் உதயநிதி ஸ்டாலினே அறிவித்திருந்தார். கைதி, மாஸ்டர், விக்ரம் என தனது படங்களில் பிரியாணிக்கு தனி சீன்ஸ் வைக்கும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜுக்கு நேற்று பலமான விருந்தை வைத்தார் கமலஹாசன் அவர்கள். கமல், லோகேஷ் கனகராஜ், அனிருத் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து வாழை இலையில் கறி விருந்து உண்ணும் புகைப்படங்களும் 40 வகையான உணவு வைக்கப்பட்ட லிஸ்டுகளும் ட்ரெண்டாகி வருகின்றது. விக்ரம் படத்தை பலரும் பாராட்டி வரும் நிலையில் தற்பொழுது நடிகை குஷ்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் கமல் தோல் மீது சாய்ந்தபடி எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு தனது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். குஷ்பு வெளியிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை பரவி தீயாய் பரவி வருகிறது. மேலும் அந்த புகைப்படங்களுடன் மை ஹீரோ, மை ஃப்ரெண்ட், மை விக்ரம் என விக்ரம் படத்தை குறிப்பிட்டு நடிகை குஷ்பு பதிவிட்டு இருப்பதை பார்த்த கமல் ரசிகர்கள் அந்த புகைப்படங்களை லைக் செய்தும் ரீட்வீட் செய்தும் வருகின்றனர். சுடிதாரில் செம அழகாக குஷ்புவும் கோட் போன்ற சட்டையை அணிந்து செம கூலாக கமலும் இந்த புகைப்படத்தில் உள்ளன. நடிகை குஷ்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அப்படியே சிங்காரவேலன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது என கமெண்ட் போட்டு கண் வைத்து வருகின்றனர். மைக்கேல் மந்தன, காமராஜன், சிங்காரவேலன் என சில படங்களிலே இருவரும் ஒன்றாக இணைத்து நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாத படத்தின் ரஜினிகாந்துடன் பல ஆண்டுகள் கழித்து நடிகை குஷ்பு இணைந்து நடித்த நிலையில் மீண்டும் கமலுடன் இணைந்து ஏதாவது ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.